ஹலேலூயா. தொடர்ந்தேச்சையாக நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதிகாரம் 20 உங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 5 இருந்தால் கூட சில சமயத்தில் அந்த 5 5 செய்தியை சொல்லும். சில வேளைகளில் 20 இருக்கும்போது 2 ஒரு செய்தி சொல்லும், 3 வேறொரு செய்தியை சொல்லும், 4 மற்றொரு செய்தியை சொல்லும். ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சரித்திர புஸ்தகங்கள் போல தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்காது. ஆகவே நாம் அது ரொம்ப உன்னிப்பாயும் கூர்மையாகவும் கவனிச்சாதான் ப்ராஃபெட்டிக் புக்கு நமக்கு புரியும். இந்த 13 நம்ம யூதாவை சுற்றி உள்ள தேசங்களுக்கு ஆண்டவர் எப்படி தீர்ப்பு செய்கிறார் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். இதில் ஏதோமை குறித்து படிப்போம், எத்தியோப்பியாவை குறித்து படிப்போம், எகிப்தை குறித்து படிப்போம், பாபிலோனை குறித்து படிப்போம், அதே போல் யூதாவுக்கு விரோதிகளாக இருந்த மற்ற மக்களை குறித்தும் படிப்போம். ஸோ இந்த தேசங்களை குறிச்செல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேசம் எங்கே இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒரு இமேஜினேஷனில் படித்தா நமக்கு வந்து புரியாது. ஸோ இதுதான் எருசலேம், இது கிங்டம் ஆஃப் ஜூடா, இதுதான் யூதா, இது வந்து சமாரியா. ஸோ இது வந்து யூதா தேசம். இந்த சிவப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா, கடற்கரை ஓரமாக இருக்கிற இந்த தேசம் வந்து பெலிஸ்திய தேசம். பெலிஸ்தியர்கள்னு யார் ஞாபகம் வருது? தாவீதோடு கூட யுத்தம் பண்ணவங்க, கோலியாத்து, அதெல்லாம் ஞாபகம் வரணும். இது வந்து பெலிஸ்திய தேசம். இந்த யூதாவுக்கும் பெலிஸ்தியாவுக்கும் அடிக்கடி யுத்தம் நடந்துச்சு. அது முக்கியமாக தாவீதின் காலத்தில், சவுலின் காலத்தில், அதுக்கு முந்தி உள்ள காலங்களில் அதிகமாக யுத்தம் நடந்துச்சு. ஈவன் நம்ம 2 படிக்கும்போது கூட பெலிஸ்தரோடு சில யுத்தங்கள் எல்லாம் நம்ம வந்து படித்தோம். இனி 2 புக்குக்குள்ளே போகும்போது நீங்கள் படிப்பீங்க. இந்த கிங்டம் ஆஃப் ஏடம், இதுதான் ஏதோமின் தேசம், ஏதோம், சரியா? ஏதோமை பற்றி உள்ள படிப்போம். இந்த ஒவ்வொருவரும் இந்த ஏதோம், இங்கே ஏதோம் இருக்குது, இது என்னது, மோவாப் இங்கே இருக்குது, இங்கே அம்மோன் புத்திரர் இருக்குது. இந்த சுற்றி உள்ள தேசங்கள்லாம் இருக்கிறாங்களே, இங்கே வந்து இதுக்கு மேலே தான் சீரியா, அதுக்கு மேலே அசீரியா, இங்கே வந்து பாபிலோன், இந்த பக்கம் மேதிய பெர்சியா. அடுத்த பிக்சரில் உங்களுக்கு புரியும். பாருங்கள், இஸ்ரவேல் தேசம், இது எகிப்து, சரியா? ஓரமாக நம்ம வந்து பெலிஸ்தியா பற்றி படித்தோம். பெலிஸ்தியாவுக்கு கீழே இருக்கிற தேசம்தான் எகிப்து. இது பெர்சிய சாம்ராஜ்யம். ஒரு சின்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இஸ்ரவேல் தேசம் சீரியா, இது வந்து எகிப்து, இது வந்து இப்போ உள்ள பேர். ஸோ பாபிலோனிய சாம்ராஜ்யம் வரும்பொழுது அது மிக பரந்த சாம்ராஜ்யமாக எல்லா தேசங்களையும் கைப்பற்றிருச்சு. ஆகவே அந்த சாம்ராஜ்யம் வளர்ந்துருந்துச்சு. இப்போது இந்த புஸ்தகத்துக்கு உள்ள, இந்த சாப்டருக்கு உள்ள போகும்போது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த அல்லது இஸ்ரவேலோடு கூட இணைந்து இஸ்ரவேலை வழுவி போக பண்ணின அல்லது தேவன் இஸ்ரவேல் செய்த பாவத்து நிமித்தம் அவர்களை தண்டிப்பதற்கு பயன்படுத்தின மற்ற தேசங்களை குறித்து தான் படிச்சுட்டு வரோம். அதில் 20 மிக சின்ன அதிகாரம், அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. தாத்தான் அசிரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் உத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். இந்த அதிகாரம் ஒரே ஒரு செய்தியை சொல்லுது. எகிப்து, எத்தியோப்பியா என்ற 2 தீர்க்க தரிசனம் இந்த சாப்டரில் அடங்கியிருக்கு. அப்போது அவங்களுக்கு ஆண்டவர் எப்படி தீர்ப்பு செய்வார், 3 அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தீர்ப்பு செய்வார் என்பதற்கு ப்ராஃபட்டாக அடையாளமாக ஒரு காரியம் செய்ய சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து லிட்ரலி வஸ்திரம் இல்லாமலும்னா அந்த எழுத்தின்படி அல்ல, ஒரு மிக சிறிய தேவையான அளவு மாத்திர வஸ்திரம் போட்டுக்கொண்டு அதற்கு மேல் தீர்க்கதரிசிகள் அணிந்திருக்கிற அந்த சணல் வஸ்திரம், அதுக்கு மேலே உள்ள அங்கி, இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது, காலில் செருப்பும் போடக்கூடாது. எத்தனை வருஷம் நடக்கணும்னு சொன்னார், 3. பாலஸ்தீன தேசம் அதிகமான வெயில் உள்ள தேசம், அதே நேரத்தில் அதிகமான குளிர் உள்ள தேசம். இப்படிப்பட்ட தேசத்தில் ஒரு ப்ராஃபட்
ரோட்டில் அவன் உண்மையாக கௌரவமாக ஒரு அங்கி போட்டுட்டு தான் ரோட்டில் போகணும். ஆனால் அவன் அங்கி இல்லாமல் இடுப்பளவு ஒரு சிறிய வஸ்திரத்தை மாத்திரம் அணிந்துட்டு காலில் செருப்பே இல்லாமல் போகும்போது மக்கள் எல்லாம் அவனை பார்த்து நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, நீ ஏன் இப்படி நடக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கட்டாயம் அவன் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்துருக்கணும். நான் ஏன் இப்படி நடக்கிறேன்னு தெரியுமா, நான் தேவனுடைய மனுஷன், எனக்கு ஆண்டவர் சொன்னார் எகிப்து எத்தியோப்பியாவுக்கு 3 வருஷங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் பயங்கர உபத்திரவங்கள் வரும், அதுக்கு அடையாளமாக நான் இப்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்வார். தீர்க்கதரிசிகளை பலரை இதை போல வேடிக்கையான காரியங்கள் ஆண்டவர் செய்ய சொல்வார். எசேக்கியேலை பார்த்து சொல்வார், எசேக்கியேல் நீ சுவரில் ஒரு பெரிய துவாரமிட வேண்டும், நீ பயணத்துக்கு போகிறவங்க சாமான்களை ஆயத்தப்படுத்துகிற மாதிரி நீ பொருட்களை ஆயத்தப்படுத்தி உன் வீட்டுக்கு வெளியே வைக்கணும், கதவை திறந்துட்டு நீ வெளியே போகக்கூடாது, சுவரில் ஓட்டை போட்டுட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னு சொல்வார். அப்போ எசேக்கியேல் சுவரில் துவாரமிட்டு பயண சாமான்களோடு வெளியே நிற்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, பா இது என்ன, கதவு நீ திறந்துட்டு வெளியே வர்றதுக்கு இல்லாமல் நீ வந்து துவாரம் போட்டு வெளியே வரையே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னப்போ அவன் சொல்லுவான், நான் இப்போ பயணம் போகிறேனே, நேச்சுரல் வேலை நான் என்ன செய்யலை, போகலை, சுவரை இடித்து என் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு நாள் நீங்கள் இந்த தேசத்துலேருந்து சிறைப்பட்டு போவீங்க, இயற்கையாக உள்ள பயணம் படி நீங்கள் போக மாட்டீங்க, உங்களை சுவரை இடித்து உள்ளேருந்து பிடிச்சிட்டு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க, நான் செய்கிறது உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் அப்படிம்பார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், உன் தலைமயிரை கத்தரிச்சு 3 துண்டாக்கு, உன்னை நெருப்பில் போடு, உன்னை தூற்றி விடு, இன்னொன்னு ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து உன் வஸ்திரத்தில் முடிச்சு வச்சுக்கோ அப்படிம்பார். ரொம்ப கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், ஆனால் தீர்க்கர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ தீர்க்கதரிசி ஆண்டவற்றை விளக்க கேட்கும் போது ஆண்டவர் சொல்வார், 1/3 பட்டயத்தால் என்ன செய்யப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள், 1/3 அக்கினிக்கு இரையாவார்கள், 1 காற்றிலே தூற்றப்படும், பறக்கடிக்கப்பட்டு போவார்கள், கொஞ்சத்தை வஸ்திரத்தில் முடிச்சு போட்டு வச்சுப்பாரு, அது மாதிரி கொஞ்சம் ஜனம் எப்படி இருப்பாங்க, மீதியாக இருப்பாங்க, இதுக்கு அடையாளமாக நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். மக்களுக்கு வேடிக்கை, ஆனால் தீர்க்கனுக்கு கீழ்ப்படிதல். நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான், நம்ம வாழ்கிற வாழ்க்கை பல வேளைகளில் மக்களுக்கு எப்படி தான் இருக்கும், வேடிக்கையாக இருக்கும், ஆனால் நமக்கு அது கீழ்ப்படிதல். வேடிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் மகிழுவார், அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இங்கே ஒரு சின்ன சரித்திர சம்பவத்தை சொல்லி இந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. முதல் வசனத்தை திரும்ப வாசிங்க. தாத்தான் அசீரியா ராஜாவாகிய சர்தான் என்பவன் அசீரிய ராஜாவுடைய படை தளபதி. அவன் என்ன செய்கிறான், அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து, அஸ்தோத் வந்து பெலிஸ்த தேசத்தில் உள்ள ஒரு பட்டணம், அந்த அஸ்தோத்துக்கு வந்து அதை பிடிச்ச அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு சரித்திர சம்பவத்தோடு என்ன செய்து ஆரம்பிக்குது. தர்த்தான் யாரு, அசீரிய ராஜாவுடைய தளபதி. எந்த அசீரிய ராஜா இப்போ வராரு சொல்லுங்க, சர்கோன். இவரை சனகரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நாட்களில் இவர் வந்து பெலிஸ்த பட்டணத்தை பிடிச்சப்போ அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஏசாயா நீ வந்து இப்படி நடக்கணும். 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது. யாரு மேல ஜட்ஜ்மெண்ட் வரும், எகிப்தின் மேல. இந்த புக்கை நீங்கள் மறக்கவே கூடாது, இந்த சாப்டரையும் மறக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், இப்போது சரித்திர பின்னணியோடு நீங்கள் படிக்கிறதுனால அடுத்து நீங்கள் படிக்கும்போது இது உங்கள் மைண்டுக்கு வரணும். எகிப்தின் மேலும் எத்தியோப்பியான் மேலும் வருகிற தீர்ப்புக்கு அடையாளமா ஏன் தாசன் 3 வருஷம் இப்படி நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நடக்கிறார் ஏசாயா, அதுக்கு விளக்கம் அடுத்த வசனத்துல இருக்குது. அசீரிய ராஜா தான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடாதவர்களாய் கொண்டு போவான். எந்த அளவுக்கு ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறை கைதிகளை சிறு படுத்தி தான் என்ன செய்வாங்களாம், கூட்டிட்டு போவாங்களாம். அவங்களை அழைத்து கொண்டு போகும்போது அந்த கூட்டத்தில் உள்ளவங்களே ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறதுக்கு என்ன செய்வாங்களாம், வெட்கப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு அவருடைய வஸ்திரம் போதுமான அளவு அவர்கள் சரீரத்தை மூடாதபடி, அவர்களுடைய அவமானங்கள் வெளியே தெரியும்படி ராஜாக்கள் கேவலமாக அவங்களை அழைச்சிட்டு போவாங்களாம்.
அப்போ இந்த எகிப்தியரும் எத்தியோப்பியரும் மிக வெட்கப்பட்டு வீதிகளின் வழியாக நடக்கும்போது வெட்கத்தோட போவாங்களாம். ஆண்டவர் இதை வச்சு யூதாவுக்கு ஒரு செய்தி சொல்றாரு, யூதா உனக்கு எப்போ நெருக்க வந்தாலும் நீ யாருடைய உதவியை தேடி போற? எகிப்தை தேடி போற, எத்தியோப்பியாவைய தேடி போற. உன் கண்ணுக்கு முன்னாடி எகிப்தியரும் எத்தியோப்பியரும் எப்படி அசீரிய ராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க பாத்தியா? மனுஷனை நம்புனா இதுதான் உனக்கு நடக்கும், நீ தேவனை நம்புன்னு யூதாவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படி இங்கு செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் வாசிச்சா புரியும், வாசிங்க. அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த கடற்கரை குடிகள்னா இந்த யூதா மக்கள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, கலங்கி வெட்கி என்ன சொல்லுவாங்களாம், இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே என்ன சொல்லுவாங்களாம், அசீரிய ராஜாவுக்கு தப்பும்படி நாங்க யாருடைய உதவியை நாடணும், எகிப்தை நாடணும், எத்தியோப்பியாவை நாடணும், அவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இனிமே எங்களுக்கு என்ன நிலைமை, ஐயோ மனுஷனை நம்பணும், வெட்கப்படுகிறோம் என்று அவர்கள் உணரும்படி ஆண்டவர் அவர்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். சின்ன அதிகாரம் சொல்லுகிற செய்தி நாலே நாலு செய்தி. இந்த அதிகாரத்தின் தலைப்பு எகிப்து எத்தியோப்பியாவிற்கு தீர்ப்பு. இந்த தீர்ப்புனால இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்துடைய உள் பொருள், இந்த அதிகாரத்துடைய சாராம்சமே அதுதான். உனக்கு சொல்றேன் ஒரு பாடம், அந்த பாடம் என்ன என்பதை சொல்லும் அதிகாரம் தான் இது. இஸ்ரவேலுக்கு எச்சரிப்பு வசனம் 1-6 வரைக்கும் அந்த எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிப்புக்கு ஏசாயாவை அடையாளமாக நடக்க சொல்றாரு. அதுதான் வசனம் 2-3 வரைக்கும் வாசித்தோம். இந்த அதிகாரத்தின் மூலம் ஒரு ப்ராஃபட் சொல்லுகிற செய்தி எகிப்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் போய் சேருது. நிச்சயமாக அந்த குடிகள் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பி தான் இந்த செய்தியை தீர்க்கன் மூலம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க மனம் திரும்பின மாதிரி தெரியலை, ஏன்னா அவங்க திரும்ப சிறைப்பட்டு போனாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இதன் மூலம் யூதாவுக்கு ஒரு வெட்கம் உண்டாச்சு, இனிமேல் நான் எகிப்தை நம்ப மாட்டேன், இனிமேல் நான் எத்தியோப்பியாவை நம்ப மாட்டேன். இதுதான் அதிகாரம் 20 இருக்கிற ஒரு சின்ன செய்தி, நாலே நாலு செய்தி. இஸ்ரவேலுக்கு ஒரு எச்சரிப்பு, ஏசாயாவை அடையாளமாக மாற்றினாரு, எகிப்துக்கு எத்தியோப்பியாவுக்கு சிறையிருப்பு வரும்னு சொன்னார். இதன் மூலம் யூதாவுக்கு வெட்கம் உண்டாகி யூதா மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அடுத்த முறை இந்த அதிகாரத்தை படிக்கும்போது இந்த சரித்திர பின்னணியை மனசில் வச்சு படிச்சிங்கன்னா இந்த அதிகாரம் புரியும்.